தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டு சிறை, தலா 50 லட்சம் அபராதம் விதித்து ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. எம்எல்ஏ அமைச்சர் பதவியை பொன்முடி இழந்துள்ளார். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக பதவி வகிக்கும் பொன்முடியின் நடவடிக்கைகள் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடும் அதிருப்தியை தந்தது. திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான பெண்களுக்கு பஸ்ஸில் இலவசம் திட்டம் 2021 ஆட்சி அமைந்தவுடனே அமல்படுத்தப்பட்டது. திட்டம் துவங்கியதிலிருந்தே கண்டக்டர் மற்றும் டிரைவர் தங்களை தரக்குறைவாக நடத்துவதாகவும் ஸ்டாப்புகளில் பஸ்ஸுகள் நிற்பதில்லை எனவும் பெண்கள் புகார் கூறி வந்தனர். இந்த சூழலில் பஸ்ஸில் பெண்கள் ஓசியில் பயணம் செய்வதாக பொன்முடி கிண்டல் அடித்தார். இங்க இருந்து கோயம்போடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்கே போகணும்னாலும் எல்லாம் அமைச்சர் பேச்சால் பெண்கள் மன உளைச்சல் அடைந்தனர். சிலர் காசு கொடுத்து தான் பயணிப்பேன் என பஸ்ஸில் டிக்கெட் கேட்டனர். பொன்முடி பேச்சுக்கு வந்த எதிர்வினையால் முதல்வர் ஸ்டாலின் கடும் அப்செட் ஆனார். அந்த பிரச்சினை தீர்வதற்குள் விழுப்புரத்தில் ரேஷன் கடை திறப்பு விழாவுக்கு சென்றார் பொன்முடி. பெண்களுக்கு திராவிட மாடல் முக்கியத்துவம் கொடுக்கிறது என பேசினார். அப்போது மேடையில் இருந்த முகையூர் ஒன்றிய குழு தலைவரை பார்த்து, எமா நீ எஸ்சி தானே என கேட்டது பெரிய சர்ச்சையானது. இப்படி பொன்முடி தொடர்ந்து வம்பை விலைக்கு வாங்கியது ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை தந்தது. கடந்த ஆண்டு நடந்த திமுக பொதுக்குழுவில் ஸ்டாலின் பேசினார், அமைச்சர்கள் கவனமாக பேச வேண்டும், சொந்த கட்சியினரின் நடவடிக்கைகள் என்னை தூங்க விடாமல் செய்கிறது என ஸ்டாலின் வேதனையுடன் சொன்னார். இதை கேட்டு மேடையில் இருந்தவர்கள் மௌனம் காத்த போது பொன்முடி மட்டும் சிரித்துக் கொண்டிருந்தார். கடந்த மார்ச் மாதம் விழுப்புரத்தில் ஒரு பள்ளி கட்டிட திறப்புக்கு சென்றார் பொன்முடி. அப்போது பேசியவர் தான் செய்த பணிகளை பட்டியலிட்டார். உடனே கூட்டத்தில் நின்றிருந்த பெண்கள் சிலர் ஒழுங்காக குடிநீரே வருவதில்லை என்றனர். இதனால் ஆவேசமான பொன்முடி, அப்படியே எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க, இதுல கேட்க வேற வந்துட்டீங்களா, சும்மா உட்காரு என சொல்லி அவர்களை அடக்கினார். தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஓட்டு போடவங்க போடாதவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு, நீங்க எல்லாம் எப்ப வந்தாலும் அறிவுரைகள் இந்த மாதிரி கத்துவீங்கன்னு தெரியும். கள்ளக்குறிச்சியில் பூங்கா திறப்பு விழாவுக்கு சென்ற பொன்முடி மூதாட்டியிடம் நடந்து கொண்ட விதம் அனைவரும் முகம் சுழிக்கும் வகையில் இருந்தது. குறைகளை சொன்ன மூதாட்டியிடம், வாய் மூடு, உன் புருஷன் கூட வந்திருக்கானா போயிட்டானா என பேசி மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார். போயிட்டாரா?